ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பாரதிய ஜனதா கூட்டணியில் போட்டியிடும் நிலையில் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் மேலும் 4 பேர் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சுயேட்சை சின்னத்திலேயே ராமநாதபுரம் தொகுதியில் களம் காண்கிறார். இவர் திங்கட்கிழமை ராமநாதபுரம் தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அன்று மாலையே உசிலம்பட்டியைச் சேர்ந்த ஓ பன்னீர்செல்வம் என்பவர் ராமநாதபுரத்தில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்நிலையில் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த மேலும் இருவர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் தெற்கு காட்டூர் பகுதியில் சேர்ந்த ஒருவர் என மொத்தம் 3 பேர் சுயேட்சையாக போட்டியிட தனித்தனியே வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். செவ்வாய்க்கிழமை மாலை நிலவரப்படி ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் மொத்தம் 5 பேர் சுயேட்சையாக போட்டியிட மனு தாக்கல் செய்துள்ளனர். உசிலம்பட்டியிலிருந்து வந்திருக்கேன். என் பேர் பன்னீர்செல்வம். எங்கள் அப்பா பேர் ஒச்சப்பன். மக்களுக்காக நல்ல செய்யறதுக்காக வந்திருக்கேன். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சுயேட்சையாக போட்டியிடும் நிலையில் மற்றவர்களும் சுயேட்சைகளே என்பதால் ஓபிஎஸ் தனது சின்னத்தை மக்களிடம் கொண்டு செல்வதில் சிக்கல் ஏற்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. புதிய தலைமுறைக்காக ராமநாதபுரத்திலிருந்து செய்தியாளர் ஆனந்தன்.